அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? அவை அறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 711வது குறளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவை அறிதல் என்றால் கற்றறிந்தோர் கூடிய அவை என்று பொருள் கொள்ளலாம். இங்கே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசனுடைய அவை, அந்த அவையிலே அமைச்சர் எவ்வாறு பேச வேண்டும் என்ற அறிவுரைகளை சொல்லுகிறார். அந்த அரசனுடைய அவையிலே அமைச்சர் பேசுவதை நீங்கள் மறந்துவிட்டு, கற்றறிந்தோர் நிறைந்த சபையிலே ஒருவன் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை பொருத்தி பார்த்தாலும் இந்த குறள் பொருத்தமாக இருக்கும். வள்ளுவர் சொல்கிறது எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சொன்னாலும் அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். அதுதான் திருவள்ளுவருடைய சிறப்பு. திருக்குறள் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களால் போற்றி பாராட்டுவதற்கு காரணம் என்றால், எல்லா காலத்துக்கும் தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, காலங்களை வென்று நிற்கிறது. அதுதான் என்னுடைய சிறப்பு. இப்போ அவை என்பது அரசனுடைய அவை. அரசனுடைய அவையிலே ஒரு அமைச்சர் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும்? அந்த அவையினர் மனங்கொள்ளுமாறு பேச வேண்டும். சொற்களிலே மூன்று வகையான சொற்கள் இருக்கின்றன. செஞ்சொல், இலக்கண சொல், குறிப்பு சொல். செஞ்சொல் என்றால் செம்மையான சொல், தூய சொல், அழகிய சொல், இனிமையான சொல், அது செஞ்சொல். இலக்கண சொல் என்றால் பிழையில்லாத, இலக்கண பிழையில்லாத சரியான தமிழ் சொல். குறிப்பு சொல் என்றால் சில குறிப்பை உணர்த்துகின்ற சொல். அது சொல்ல சொல்லும் பொழுது அதனுடைய ஆழ்ந்த பொருளை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லது பிறருக்கு வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தக்கூடிய சொற்களை வைத்தே தன்னுடைய கருத்தை கடத்துவது. கண்ணதாசன் தான் ஒரு பாட்டில் சொல்லுவார், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமோ அப்படின்னா. அப்போ இந்த தூய தமிழ் சொல்லுதான் செஞ்சொல், தூய்மையான சொல், அதுவும் தமிழ் சொல். இந்த சொற்களை பேசுகிறவன் இந்த வள்ளுவர் சொல்றது அமைச்சர் பேசணுன்றார். இப்போ நாம் வந்து கற்றறிந்தோர் நிறைய அவை, அது சட்டமன்றமாக இருக்கலாம், நாடாளுமன்றமாக இருக்கலாம், அல்லது புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையாக இருக்கலாம், எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய பேரவையாக இருக்கலாம், ஒரு இலக்கிய மன்றமாக இருக்கலாம், அரசியல் மன்றமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கற்றறிந்தோர் நிறைந்திருக்கக்கூடிய அவையிலே ஒருவன் பேசும்போது எப்படி பேச வேண்டும்? சொற்களை தேர்ந்தெடுத்து, சொற்கள் தொகுதி தொகுதியாக இருக்கிற தமிழில், குழு குழுவாக, குழுவினா தொகுதி, தொகுதி தொகுதியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சொற்களிலிருந்து தூய சொற்களை இப்போ மாணவர் மத்தியில் பேசும்போது நீங்கள் அப்படியே கடும் தமிழில் பேசினா மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்க மாட்டாங்க. கற்றறிந்த ஆசிரியர்கள் மத்தியில் பேசணும்னு வச்சுங்க, அப்போ ஒரு தரமாக பேசணும். மாணவர்கள் மத்தியில் பேசுகிற போது எப்படி பேசணும்? கற்றறிந்தவர்கள் மத்தியிலே பேசும்போது எப்படி பேசணும்? கல்லாத பாமர மக்கள், பொதுமக்கள் இடையிலே பேசும்போது அவர்களுக்கு புரிகிற மாதிரி, அவர்களுக்கு தெரிந்த சொற்களிலே உன்னுடைய கருத்தை விளக்கி பேச வேண்டும். அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இடத்திற்கு தகுந்த மாதிரி, அவையின் தன்மைக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவை அறிந்து ஆராய்ந்து. அவைனா சபை, மக்கள் கூடியிருக்கக்கூடிய, கற்றறிந்தோர் கூடியிருக்கக்கூடிய அவை. இங்கே வந்து ஒரு அரசனுடைய அவைன்னு கூட வச்சுக்கலாம். அரசனுடைய அவைக்கு தான் சொல்கிறார், அது எல்லா அவைக்கும் பொருந்தும். நீ என்ன பொருளில் பேசப்போகிறாயோ அந்த பொருளுக்கு ஏற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த கருத்துக்களை விளக்க வேண்டும். அவையினர் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி பேசணும். அவை ஆராய்ந்து அறிந்து சொல்லுக. நீ பேச வேண்டுமானால் எப்படி பேச வேண்டும்? அவையினருடைய மனப்போக்கை ஆராய்ந்து, அவருடைய தகுதியை திறமையை ஆராய்ந்து, அவருடைய தேவையை ஆராய்ந்து, அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அவற்றை ஆராய்ந்து நாம் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லின் தொகை அறிந்து. சொல்லில் பல இருக்கு, முன்னே சொன்னால் மூன்று வகையான சொற்கள் இருக்கின்றன. செஞ்சொல், இலக்கண சொல், குறிப்பு சொல். இந்த சொற்களிலே அவர்களுக்கு தேவையான சொற்கள்,
அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எவ்வகையான சொற்களில் சொல்ல முடியுமோ அவ்வகையான சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். ஒரு இலக்கியத்தை பற்றி சொன்னால் செஞ்சொல்ல சொல்லணும், இலக்கணம் பிறராமல் சொல்ல வேண்டும். சிலவற்றில் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது குறிப்பு சொல்லணும், குறிப்புணர்ற மாதிரி சொல்லணும். செஞ்சொல், இலக்கண சொல், குறிப்பு சொல், இந்த மூன்று வகையான சொற்களில் அந்த அவையினருடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அவருடைய தரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். தொகை அறிந்து, சொற்களின் தொகுதியை அறிந்து அதை தேர்ந்தெடுத்து பேசணும். தொகை அறிந்து தூய்மையவர், தூய்மையான சொற்களை பேசணும். நம்ம கண்ணா உண்ணான்னு நம்ம தேநீர்கடையில் பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. தேநீர்கடையில் அரசியல் பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. சாதாரண சொற்களில் கடுமையான சொற்கள்லாம் பேசக்கூடாது. தெளிவான சொற்களாக இருக்க வேண்டும், தூய்மையான சொற்களாக இருக்க வேண்டும், பண்புடைய சொற்களாக இருக்க வேண்டும், பொருத்தமான சொற்களாக வேண்டும், அப்படி தான் பேசணும். இப்போ பாருங்கள், மீண்டும் குரலை பார்க்கலாமா? அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர். இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Let the pure who know the assortment of words speak with deliberation after understanding the nature of the assembly. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.